76வது பதிகம் அன்பில் ஆலந்துரை. இல்லைன்னா வீடு அன்பே இல்லமாக வாழுகிற இறைவன் ஆலந்துரை துறைக்கு பேரு. காவிரி கரவரத்தில் அன்பில் லாலபுரி பக்கத்தில் இருந்து அற்புதமான ஸ்தலம் பூவாடு மணக்காள் அன்பில் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான வயல். அப்படியே போனோம்னா உள்ளம்பாடி வழிய திருமழ பாடி போய் திருவையாறு செல்ல முடியும். அரியலூர் பக்கத்தில் இருக்கிற தலம் மிக சிறப்பு வாய் தலம். தவத்துறை பண்டு எழுவர் வழிபடக்கூடிய தவத்துறை லால்குடி பக்கத்தூர் திருமங்கலம் எம்பிரான் ஆனாய நாயனார் திருவதாரம் செய்த பதி திருமங்கலம் உத்தர பல்குனியார் பாரிகிறவு சிறப்பு வாய்ந்த தலம். சின்ன கோவில் வைஷ்ணவத்திற்கு இந்த ஊர் பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர். இந்த ஊர்லாம் முத முத பசுமையான ஊதிய தயார் பண்ணாங்க. அப்பேற்பட்ட அன்பிலானவரை பார்க்க வேண்டிய தலம் இந்த கோயிலுக்கு மறந்து கூட ஒருத்தவங்க போக மாட்டான். இந்த கோயில் திருப்பாற்றுரை. இந்த திருப்பாற்றுரைங்கிறது கொள்ளட கரையில் இருக்கிற தலம். மார்க்கண்டேயர் வழிபட்ட தலம் திருப்பாற்றுரை. அந்த சிவாச்சாரியார் உட்கார்ந்துருப்பார் யாராவது வராங்களான்னு பிரதோஷத்தனை. பஸ் கிடையாது பேருந்து கிடையாது. கையில பாலை சுமந்துக்கிட்டு அஞ்சு திருவள்ளுவர் சோலையில இருந்து நடந்து போகணும். பனையபுரத்துல இறங்கி உள்ள விளக்கு கிடையாது. தாச்சு வச்சுக்கிட்டு அங்க அந்த சிவாச்சாரியார் மட்டும் உட்கார்ந்துருப்பார். இந்த சுவாமி அந்த சுவாமி பேர் மேகநாயகி பால்வண்ணனார். நீங்கள் சிவாச்சாரியார் சிவமுக்தி அடைந்து விட்டா அவருடைய மகனார்தான் ரொம்ப சிறப்பாக அந்த கோயில் நடைபெறுகிறது. இன்னமும் பேருந்து கிடையாது. அந்த ஊர் நடந்துதான் போகணும் இந்த சுவாமியை பார்க்க. ஏன் அப்ப விட கழியும் அப்ப நேரம் போய் கோவிலுக்குள்ளேயே போகணும் நினைக்கிறேன். காலை விட்டு போய் நிறுத்தணும் விட்டோம்னா கர்ப்பகிர வரைக்குமே விட்டுமா. மகா குற்றம் கோபுரம் தூர சிங்கலிங்கம் கோபுரத்துக்குள்ள கார் போகக்கூடாது. பல தலங்கள்ல விட்டு போகுது அது மகா பாவம். ஏன்னா அந்த கோபுரமே அப்ப கும்பாபிஷேகம் பண்றாங்க கோபுரத்துக்கு. அது சிவ தூர சிவலிங்கம்னு பேர் கோபுரம் சிவலிங்கம். கோபுரத்துக்கு மரம் ஏற்படுறோம் கோபுரத்தை பார்த்து. அதனால வாகனங்கள்லாம் உள்ள போகக்கூடாது கோபுரத்தை வணங்கித்தான் போகணும் உள்ளே நுழையணும்னு விதி சொல்லுது சிவாகமா புராணங்கள். புராணங்கள் விதி சொல்லுகிறது அன்பிலாளர்கள் மறந்து கூட யாரும் போறதில்லை. அதனால தயவு செய்யலாம் திருச்சிராப்பள்ளிக்கு போறவங்க இந்த தலங்கள் எல்லாம் பார்த்து விட்டு வழிபட்டு வாங்கல் என்று சொல்லி அந்த ஊர் பதிகம் என்ன
பண்றது? கண்டு அந்த மாதிரி மழை பொழியணும்.
இப்ப வீட்டுல அதிசயமா இருந்தா என்ன பண்ணுவோம், முதல்ல தண்ணி ஊத்தி கழுவி விடுவோம். இப்ப மலையாள நாடு ரொம்ப குற்றமா இருக்கு, பெருமாள் கழுவி விடுறாரு அவ்வளவுதான். எல்லாம் புடைச்சி எல்லாம் பண்ணி சதவீதம் மலை அப்படிதான் இருந்தது, பெருமாள் அதை கழுவி விட்டார். அஞ்சு பேரை கொண்டு போன மேல சரியா போச்சு. இப்ப எல்லாம் இனிதான் விடலாம். அப்ப ஏதோ ஒண்ணு நடந்தாதான் சரிப்பட்டு வருது. பெருமாள் அவரையே பார்த்துக்கிறார். கைலாயம் போனாங்க, அங்க போய் அட்டையாளம் பண்ணாங்க. ஒரு பத்து பேரை சாமி மேல கூட்டிட்டு போனாரு. அப்ப எல்லாம் பார்த்து எல்லாம் சரியா. கேதாரமா அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு ரொம்ப எதுவும் கிடையாது, சுவாமி மட்டும் ஏகாந்தமா இருந்தார் கேதாரம். அங்க போய் இருந்து பாண்டிங்கன்னா அப்படியே உள்ள பெருமாள் கேட்பாரு, எப்ப எப்ப வந்த, எந்த ஊரு, எந்த மகான் அப்படின்னு கேட்பாரு. அது எல்லாருமே தெரியும் பெருமாள் தொண்ட. அப்பேற்பட்ட
அன்பிலானவரை பார்க்க வேண்டிய தலம். இந்த கோயிலுக்கு மறந்து கூட ஒருத்தவங்க போக மாட்டான். இந்த கோயில் திருப்பாற்றுரை, இந்த திருப்பாற்றுரைங்கிறது கொள்ளட கரையில் இருக்கிற தலம், மார்க்கண்டேயர் வழிபட்ட தலம் திருப்பாற்றுரை. அந்த சிவாச்சாரியார் உட்கார்ந்துருப்பாரு, யாராவது வராங்களான்னு பிரதோஷத்தனை. பஸ் கிடையாது, பேருந்து கிடையாது, கையில பாலை சுமந்துகிட்டு அஞ்சு திருவள்ளுவர் சோலையில இருந்து நடந்து போகணும். பனையபுரத்துல இறங்கி உள்ள விளக்கு கிடையாது, தார்ச்சி வச்சுக்கிட்டு அங்க அந்த சிவாச்சாரியர் மட்டும் உட்கார்ந்துருப்பார். இந்த சுவாமி, அந்த சுவாமி பேர் மேகநாயகி பால்வண்ணநாதர். நீங்கள் சிவாச்சாரியார் சிவமுக்தி அடைந்து விட்டால் அவருடைய மகனார்த்தம் போற உண்மை ரொம்ப சிறப்பாக அந்த கோயில் நடைபெறுகிறது. இன்னமும் பேருந்து கிடையாது, அந்த ஊர் நடந்துதான் போகணும் அந்த சுவாமியை பார்க்க. ஏன் அப்ப விட கழியும், அப்ப நேரம் போய் கோபத்துக்குள்ளேயே போகணும் நினைக்கிறேன். காலை கொண்டு போய் நிறுத்தணும், விட்டப்பட கர்ப்பகர வரைக்குமே விட்டுமான். மகா குற்றம் கோபுரம் தூர சிங்கலிங்கம், கோபுரத்துக்குள்ள கார் போகக்கூடாது, பல தலங்கள்ல விட போகுது, அது மகா பாவம். ஏன்னா அந்த கோபுரமே கும்பாபிஷேகம் பண்றா கோபுரத்துக்கு, அது சிவ தூர சிவலிங்கம்னு பேர். கோபுரம் சிவலிங்கம், ஆனா கோபுரத்துக்கு போறோம் ஏன் போறோம் கோபுரத்தை பார்த்து. அதனால வாகனங்கள்லாம் உள்ள போகக்கூடாது, கோபுரத்தை வணங்கித்தான் போகணும், உள்ளே நுழையணும்னு விதி சொல்லுது சிவாகமா புராணங்கள். புராணங்கள் விதி சொல்லுகிறது அன்பிலானதுல மறந்து கூட யாரும் போறதில்லை. அதனால தயவு செய்யலாம், திருச்சிராப்பள்ளிக்கு போறவங்க இந்த தலங்கள் எல்லாம் பார்த்து விட்டு வழிபட்டுவாங்க என்று சொல்லி அந்த ஊர் பதிகம் என்ன பண்ண சொல்லுங்க.